இந்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு மலேசிய பிரதமர் மகாதீர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்கிறார் மலேசியாவின் பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி. இந்த விஷயத்தில் தனது நெருங்கிய நண்பரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோவின் நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார் ராமசாமி. குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதுமில்லை என்றும் இவ்விவகாரம் தொடர்பில் மலேசிய பிரதமர் தெரிவித்த கருத்து சரியானது அல்ல என்றும் பிபிசி தமிழிடம் பேசிய போது அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது இஸ்லாமியர்களுக்கு என்று தனிநாடு தேவை என்று வலியுறுத்தப்பட்டு மத அடிப்படையில் பிரிந்து சென்ற நாடுதான் பாகிஸ்தான். அதேபோல் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகியவையும் இஸ்லாமிய நாடுகள்தான். இப்படிப்பட்ட நாடுகளில் உள்ள சிறுபான்மையினருக்கு நிச்சயம் பாதிப்புகள் இருக்கவே செய்யும். எனவேதான் அவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையினருக்கும் ஆதரவாக இந்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இதில் எந்த தவறும் இல்லை என்கிறார் ராமசாமி. குடியுரிமை திருத்த சட்டத்தை படித்து பார்த்தபோது அதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதுவும் தென்படவில்லை. ஆனால் சில ஊடகங்களிலும் மற்ற தளங்களிலும் இப்படியொரு தகவலை பரப்பி வருகிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த சட்ட திருத்தம் மிகச் சரியான சிறப்பான நடவடிக்கை என்பேன். இதனால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை. பிறகு ஏன் இதை சிலர் பெரிதுபடுத்துகிறார்கள் என்பது புரியவில்லை. குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான காணொலி கூட தற்போது வெளியாகியிருக்கிறது. பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்ததால் நான் இதை ஆதரிக்கவில்லை. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து இதை செய்திருந்தாலும் கூட நான் நிச்சயம் ஆதரித்திருப்பேன். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய மூன்றுமே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகள். அங்கெல்லாம் இஸ்லாமியர்களிடம்தான் அதிகாரம் உள்ளது. நிலைமை இப்படி இருக்கும்போது அங்கு பாதிப்புக்குள்ளாகும் சிறுபான்மையினருக்குத்தானே இந்தியா ஆதரவாக இருக்க முடியும்? இந்த சட்டத்திருத்தமானது இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்றிவிடும் என்று சிலர் சொல்வதெல்லாம் வெற்று பயமுறுத்தல்கள். இந்த வகையில்தான் அரசியல் சாசனத்தை நாசமாக்கிவிட்டனர் என்ற விமர்சனமும் தேவையின்றி எழுந்துள்ளது. இந்த திருத்த சட்டமானது 100 விழுக்காடு ஏற்புடையது என்று நான் கூறவில்லை. இதில் சில குறைபாடுகள் இருக்கவே செய்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளுக்கும் குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டால் வருங்காலத்தில் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அவர்களை இந்தியாவுக்கு செல்லுங்கள் என்று அந்நாட்டு அரசு நிர்பந்திக்க வாய்ப்புண்டு. இத்தகைய அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் இந்திய அரசு தற்போது அவர்களுக்கு குடியுரிமை வாய்ப்பை வழங்கவில்லை என்று கருதுகிறேன். அதேபோல ரோஹிஞ்சா முஸ்லிம்களையும் இந்திய அரசு கவனத்தில் கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இவற்றையெல்லாம் நான் குடியுரிமை திருத்த சட்டத்தின் குறைபாடுகளாக பார்க்கிறேன். அதே சமயம் காலத்தின் போக்கில் இந்த குடியுரிமை சட்டத்தில் வேறு சில திருத்தங்களையும் செய்யும் வாய்ப்புண்டு. அப்படி நடக்கும் பட்சத்தில் தற்போது சுட்டிக்காட்டப்படும் குறைபாடுகளை இந்திய அரசு களையும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று பிபிசி தமிழிடம் அளித்த பேட்டியில் பினாங்கு ராமசாமி கூறியுள்ளார்.